Today we discussed about lesson number 4, adding pictures. Look at these two pages. Which one is you more attractive? Yes, page number 2 is more attractive than the page number 1. Did you know why? Yes, picture gave more attraction to the document. So ஒரு picture தான் ஒரு documentக்கு ரொம்ப important attraction கொடுக்குது. ஸோ நம்மளோட ஓவோ ஃபோர் கிட்ஸில் எப்படி பிக்சரை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரைட், நம்மளில் பிக்சரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த இன்சர்ட் மெனு, சூஸ் இமேஜ் ஆப்ஷன். பிக்சரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் மெனுவில் போய் இமேஜுங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணால், இமேஜ் ஐக்கான் இருக்கா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் ஒரு விண்டோ, இப்படி ஒரு விண்டோ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ, எந்த இமேஜ் அஸ் யூ வாண்ட், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தா அந்த இமேஜ் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? தென் நம்மளோட ஒரு டாக்குமெண்ட்டில் வெறுமனை பிளைனாக இருந்தால் நல்லாயிருக்குமா, பார்டர் இருந்தால் நல்லாயிருக்குமா? பார்டர் போட்டு அழகாக இருந்தால் தானே பிடிக்கும். எஸ், அப்படி ஒரு பார்டரை நம்மளோட டாக்குமெண்ட்டில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பார்டர் கிவ் மோர் அட்ராக்ஷன் டு ஆர் டாக்குமெண்ட். ஸோ விமோ ஹவு டு இன்சர்ட் அ பார்டர் இன் ஆர் டாக்குமெண்ட். ஃபார்மெட் மெனுவில் போய் செலக்ட் பேஜ் ஆப்ஷன், பேஜ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வித்தில் அந்த லைன் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அங்கே போய் எவ்வளோ வித்தில் நமக்கு அந்த பார்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த ஸ்டைலுக்கு கீழே கலர் இருக்கா, அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஆண்ட் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர். எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பார்டர் என்னவா செட் ஆயிரும், எல்லோ கலராக செட் ஆயிரும். புரியுதா? திருப்பி ஒரு ஆண்ட்டி சொல்கிறேன், எப்படி போனால் ஃபார்மெட் மெனுவில் போய் செலக்ட் பேஜ் ஆப்ஷனில் போனால் இப்படி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் பார்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டைல் கலர் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா நமக்கு பார்டர் இன்சர்ட் ஆயிடும். ரைட், கீபோர்டு கான்செப்டில் என்னென்னா, நம்மளோட கீபோர்டில் எடுத்துட்டோன்னா அதில் எத்தனை கீஸ் இருக்குன்னா நிறைய நம்பர் ஆஃப் கீஸ் இருக்குது. அதில் ரெண்டு டைப் ஆஃப் இருக்கலாம், அல்ஃபபெட் கீஸ் அண்ட் தென் நம்பர் கீஸ். அல்ஃபபெட் கீழே என்ன இருக்குன்னா நம்மளோட ஏ டு இசட் இருக்கக்கூடிய 26 லெட்டர்ஸும் அதில் இருக்கும். நம்பர் கீஸில் எத்தனை கீஸ் இருக்குன்னா 10 கீஸ், 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். நம்மளோட ஸ்க்ரீனில் ஒரு லைன் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும்ல கண்ணா, அதுக்கு பேர் என்னென்னா கர்சர். ஸோ அந்த கர்சரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கீ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆரோ கீ. ஆரோவில் மொத்தம் 4 கீ இருக்குது, ரைட் கீ, லெஃப்ட் கீ, அப் அண்ட் டவுன் கீ. தென் நம்மளோட லெட்டர்ஸ் தப்பாக அடிச்சிட்டோன்னா டெலிட் பண்ணுறதுக்காக நமக்கு எரேஸ் பண்ணுறதுக்காக 2 கீ இருக்குது. ஃபஸ்ட்டு கீ என்னென்னா டெலிட், செகண்ட் கீ பேக் ஸ்பேஸ். ஓகேவா? டெலிட் கீக்கும் பேக் ஸ்பேஸ்க்கும் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் த கர்சர் இருக்கிறத எரேஸ் பண்ணுறதுக்கு டெலிட் கீயும், பிஃபோரில் இருக்க கர்சருக்கு பிஃபோரில் இருக்க லெட்டரை எரேஸ் பண்ணுறதுக்கு பேக் ஸ்பேஸும் யூஸ் பண்ணுவோம். ரைட், அடுத்த கீ என்னென்னா ஸ்பேஸ் பார். நம்மளோட கீபோர்ட்லேயே லாங்கஸ்ட்டு கீ என்னன்னு பார்த்தோன்னா ஸ்பேஸ் பார். அடுத்த இருக்க கீ என்னது, கேப்ஸ் லாக். கேப்ஸ் லாக் கீ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட லெட்டர்ஸை கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுறதுக்காக கேப்ஸ் லாக் கீ யூஸ் ஆகுது. தென் நம்ம எப்பயுமே நம்மளோட கீபோர்டில் என்ன பண்ணணும்னா, நம்மளோட ரெண்டு ஹேண்டையும் யூஸ் பண்ணி தான் டைப் பண்ணணும். அந்த ஃபிங்கர்ஸ் எந்த மாடலில் இருக்கோ, அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த லெட்டர்ஸை மைண்டில் வச்சுட்டு டைப் பண்ணோன்னா நம்ம சீக்கிரமாக டைப் பண்ணிடலாம். இதுதான் கீபோர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு உரிய டிப்ஸ். தென் நம்மளோட கீபோர்ட்ஸில் நிறைய கீஸ் இருக்குது, ஆண்டி சொன்னேன்ல, அதுக்கிடையில் ஏதாவது டஸ்ட்டு இருந்துச்சுன்னா எதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி. நம்ம அந்த பெயிண்ட் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரஷ் இருக்கு இல்லையா, பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ப்ரெஷ் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணணும். ரைட், கீபோர்ட் பக்கத்தில் என்னென்னலாம் கொண்டு போகக்கூடாதுக்குன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் எதையுமே கொண்டு போகக்கூடாதுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டூ நாட், எது பக்கத்தில் இருக்கக்கூடாதான், ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாது, டூ நாட் கீப் ஃபுட் ஐட்டம்ஸ் நியர் த கீபோர்ட். ரைட், அடுத்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ட் ஓவர் த லேசி டாக்ஸ். இதில் என்ன க்ளூ இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். எஸ், இந்த சென்டென்ஸில் நம்மளோட அல்ஃபபெட்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். இந்த சென்டென்ஸ் ஹாஸ் ஆல் த அல்ஃபபெட்ஸ். ஓகே, ரீகேப் பார்க்கலாமா? விச் டேப் இஸ் யூஸ் டு ஆட் பார்டர்ஸ் டு பேஜ், எது வந்து நம்ம பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ண டேப் யூஸ் பண்ணுவோம், பார்டர்ஸ் கீ. எஸ்,
Next question, which icon is used to add pictures to the document? Image icon na, image icon வச்சு தான் picture add பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு செல்ஃப் ஒர்க் என்னென்னா பேஜ் நம்பர் 29ல் 4.1, பேஜ் நம்பரில் 31ல் 4.2, பேஜ் நம்பர் 32ல் 4.3 அண்ட் பேஜ் நம்பர் 33ல் 4.4. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.